ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்கோம். விண்ணப்பிச்சதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் 4/12/2022 சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லா பேத்துக்குமே ஹால் டிக்கெட் வந்திருக்கு. நிறைய பேத்துக்கு ஹால் டிக்கெட் வரல, என்ன காரணங்களால் ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்செப்டா ரிஜெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருந்தால் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிஸ்ட்டு எதில் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிக்டான லிஸ்ட்டு வந்திருக்கு. உங்கள் மாவட்டத்தோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லிஸ்ட்டு எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாவட்டத்தில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட ஹோம் பேஜ் டாப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட் தாலுகா வைஸ் அப்ரூவ்டு ரிஜெக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது எழுத்து தேர்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் விவரங்கள்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போகுது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ். இது எப்போ லிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/12/2022 நேம் ஆஃப் தாலுகா, தாலுகா வைஸாக வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சிவகங்கை, மானாமதுரை, இளையான்குடி, திரிபுவனம், காளையார்கோவில், காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர், சிங்கம்புணரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் இருக்கிறது எல்லாமே அப்ரூவ்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது எழுத்து தேர்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பதாரர்களோட பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிவகங்கை தாலுகா உட்பட பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 15 பேஜ் போகுது. அக்செப்ட் லிஸ்ட்டு, நேமு, அவங்களோட ஐடி நம்பர், அப்ளிகேஷனோட நேம், என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருவாங்க. மதியரசன், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அப்ரூவ்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஸ்டேட்டஸில் அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 15 பேஜ் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுவே ரிஜெக்ட் லிஸ்ட்டில் பாருங்கள், அதில் உங்களோட பேர் இருந்துச்சுன்னா அதில் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இதில் டாபிக் மட்டும் வந்து அக்செப்டட்னு லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, பட் ரிஜெக்ட் லிஸ்ட்டு தான் செலக்ட் நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதை மட்டும் சின்ன மிஸ்டேக்கு. இந்த பக்கம் ரிமார்க்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்ட்டு ரிஜெக்டட் லிஸ்ட்டு தான், அந்த டைட்டில் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 79 பேஜ், அக்செப்டோட ரிஜெக்ட் அதிகமாக தான் கொடுத்துருவாங்க. என்ன காரணங்களால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்குமே தனியாகவே கொடுத்துருவாங்க. ஐடி, அவங்களோட நேம் சர்மிளா, சர்மிளா எஸ் தமிழ், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், ரிஜெக்டட் ஸ்டேட்டஸ் ரிஜெக்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கான ரிமார்க்ஸ் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் விண்ணப்பத்தில் சூரக்குளம் வருவாய் கிராம உதவியாளர் பணியிடம் இனச்சுழற்சி அடிப்படையில் ஆதி திராவிடர் பொது முன்னுரிமையற்றவர் பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் பிசி, டிஎன்சி, எம்பிசி வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதால் மனு நிராகரிக்கப்படுகிறது. அதாவது அவங்களுக்கான இனச்சுழற்சி முறை அடிப்படையில் அவங்க போட்டக்கூடிய அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய சூரக்குளம் வருவாய்க்கு அவங்க வந்து தகுதியற்றவங்களாக கருதப்பட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா 3வதாக இருக்கிறத பாருங்கள். இது ஒரு ரீசன். பரமேஸ்வரிக்கா ரிஜெக்டட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி அப்படிங்கிறதுனால தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லிஸ்ட்டு தனித்தனியாகவே ரீசன் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தேடி பாருங்கள், உங்களோட பேர் இருந்துச்சுன்னா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா மானாமதுரை, இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காவுக்குமே ரெண்டு லிஸ்ட்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்றொன்றா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்கள் தாலுக்கு இதில் வரதோ உங்கள் நேம் அப்ரூவ்டில் இருக்கா ரிஜெக்டில் இருக்கா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அதுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருவோம். தொடர்ந்து அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் உடனே கொண்டு கொடுத்துட்டு இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.